ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் எக்ஸி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிஎஃப் அமௌண்ட்டை எப்படி நம்ம கிளைம் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் யூ பேங்க் த்ரூவாக தான் நாங்கள் பண்ண போகிறோம், இபிஎஃப் வெப்சைட் கிடையாது. ஸோ யூ பேங்க் ஆப் த்ரூவாக தான் நம்ம இன்றைக்கி மொபைல்லே பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு யூ பேங்க் ஆப் ஓப்பன் பண்ணிக்கங்க. யூ பேங்க் ஆப் பற்றி உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் போய் நீங்கள் யூ பேங்க் ஆப் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, மொபைல் நம்பர் கொடுத்து, ஸோ மற்ற டீட்டெயில் பின் நம்பர் போடுறது எல்லாமே வந்துட்டு நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த யூபேங்கை ஓப்பன் பண்ணிவிட்டு இபிஎஃப்ன்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் மேலே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு வரும். இப்போ இந்த லாகின் பண்ணணும். ஃபஸ்ட் லாகின் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூஏஎன் நம்பருக்கு போட சொல்லணும். இப்போ நான் என்னுடைய யூஏஎன் நம்பர் போடுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வந்துருச்சு, நான் சப்மிட் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லாகின் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரெக்வஸ்ட் ஃபார் அட்வான்ஸ் கோவிட் 19, இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்துட்டு கிளைம் ரைஸ் பண்ணும்போது சம் ரீசன்ஸ் இருக்கலாம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிட்னால் வந்துட்டு அவங்களே ஸ்பெஷலாக ஒரு ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்துட்டு ரெக்வஸ்ட் ஃபார் அட்வான்ஸ் கோவிட் 19. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் 10C ஸ்கீம் சர்டிஃபிகேட்டு, அடுத்து வியூ பாஸ்புக்கு, உங்களுடைய பிஎஃபோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்றத பார்த்துக்கலாம், ரைஸ் கிளைமு. ஸோ அதான் நான் சொன்னால் பிஎஃப்க்கு கிளைமிங் பண்ணுறது எப்படின்றது, அடுத்து ட்ராக் கிளைமு, அதை எப்படி ட்ராக் பண்ணுறது, யூஎன் ஆக்டிவேஷன் எப்படி பண்ணுறது, யூஎன் அலாட்மெண்ட், இதெல்லாமே இதில் இருக்குங்க. அடுத்து யூஎன் அலாட்மெண்ட்டு, கேஒய் சர்வீஸ், எஸ்டாப்ளிஷ்டு அக்கௌண்ட் டீட்டெயில், எஸ்எம்எஸ்ஸு, இதெல்லாமே வந்துட்டு ஜென்ரல் இது தான். ஸோ முன்னே இருந்து ஆக்சுவலாக முன்னாடி இருந்ததுக்கு இப்போ வந்து நிறையா அப்டேட் பண்ணியிருக்காங்க இதில். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி கிளைம் ரைஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நீங்கள் வந்து ரைஸ் கிளைம் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது, நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபார்ம் 10C இது வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் வித்ட்ரா பெனிஃபிட்ஸு, ஃபார்ம் 10 இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் சர்டிஃபிகேட்டு, பிஎம் ஃபைனல் செட்டில்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிஎஃப் ஃபைனல் செட்டில்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 19 கிளிக் பண்ணணும். ஃபார்ம் 31 தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பிஎஃப் பார்ட் வித்ட்ரால் அதுதான் நம்ம வந்துட்டு எடுக்க போகிறோம். உங்களால் வந்துட்டு இப்போ வந்து நீங்கள் ஏதோ ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ஃபைனலாக முடிஞ்சிடுச்சு, உங்களுடைய ஒர்க்கிங் டைம் முடிஞ்சிடுச்சு, ரிலீவ் ஆகிட்டிங்க அப்படின்னா தான் உங்களால் வந்துட்டு ஃபார்ம் 19 வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். இங்கே ரைஸ் கிளைம் கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் ஒரு தாட்டி செக் பண்ணிக்கங்க, யூஏஎன் நம்பர் கரெக்டாக இருக்கா, எம்ப்ளாயி நேமு, ஃபாதர்ஸ் நேமு, அதேபோல் வந்து டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பரு, இதெல்லாமே கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்க. அதேபோல் ஆதார் நம்பர், பேன் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் இப்போ கொடுத்துட்றேன். ஓகே, இது கொடுத்துட்டீங்க, கொடுத்துடலாம். சர்வீஸ் டீட்டெயில்ஸ் வருது பாருங்கள். சர்வீஸ் டீட்டெயிலில் உங்களுடைய டேட் ஆஃப் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டு, டேட் ஆஃப் ஜாயினி எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீமு, இது எப்போத்துலேருந்து நான் வந்து ஆர்கனைசேஷன் இருக்குன்றத டீட்டெயில் காட்டும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடி காட்டும், உங்களுடைய அக்கௌண்ட் ஐடி. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி அட்ரஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எம்ப்ளாயி அட்ரஸ், உங்களுடைய அட்ரஸ் வந்துட்டு எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் நீங்கள் போடணும். நான் ஜஸ்ட் என்னுடைய அட்ரஸ் போடுறேன். எந்த ஸ்டேட்டு, சென்னை, பின்கோட். ஸோ கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இதுதான் மெயினானது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இதாங்க ஃபார்ம் 31. ஃபார்ம் 31 யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்சல் வித்ட்ரா பண்ண முடியும். அதே நீங்கள் ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஃபார்ம் 19 தான் செலக்ட் பண்ணி ஆகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் டைம் நான் செலக்ட் பண்ணுறேன், ஃபார்ம் 31. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்பஸ் ஆஃப் விச் அட்வான்ஸ் ரெக்கார்ட் அப்படின்னு கேட்க பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிசிப்ட் ஆஃப் வேஜஸ், இப்போ வந்து உங்களுக்கு வந்து சேலரி வரல, ரிலீவ் ஆகிட்டிங்க, 2 மந்த்தாக எனக்கு சேலரி வரல அப்படின்னா இந்த செலக்ட் பண்ணிக்கலாம். நேச்சுரல் கெலாமிட்டிஸ், இப்போ ஏதாச்சும் ஒரு புயலோ இல்லை வெள்ளமோ வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் பொருளோ இல்லை சேதம் ஆகிடுச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்துட்டு உங்களுடைய இல்னஸ்ஸு, இப்போ வந்து உடம்பு முடியல எனக்கு வந்து திடீர்னு அது ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பவர் கட்டு, மேரேஜ், அந்த மாதிரி என்ன ரீசனாக அது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ நான் இல்னஸ் கொடுக்குறேன். இல்லஸ் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எம்ப்ளாயி ஷேர், இதுதான் முக்கியமான விஷயம். அமௌண்ட் வந்து எவ்வளோனாலும் நீங்கள் எடுக்கணுன்றது பண்ண முடியாது. உங்களுடைய எம்ப்ளாயி ஷேரில் பாஸ்புக் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், பாஸ்புக் இருக்குது, அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் ஷேர், எம்ப்ளாயி ஷேர் இருக்கும். அந்த எம்ப்ளாயி ஷேரில் 80% மட்டும் உங்களால் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 20,000 இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு 15,000 கொடுக்குறேன். ஓகேங்களா? 15,000னா 75% வரும். ஸோ அது கொடுத்தாக்கா வந்துட்டு அது கொடுத்து அந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க.
மற்றபடி அது இல்லைனா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க சரிங்களா. அதிகமாக கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு என்ன லிமிட்டோ அதுலேருந்து 80% தான் உங்களுடைய அமௌண்ட் இருக்கிறதுலேருந்து 80% உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி நீங்கள் இப்போ 10,000 உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது எதுவும் இஷ்யூ இல்லை, கிளைம் அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க. இப்போ நான் ஜஸ்ட்டு ஒரு 10,000 போடுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக் இமேஜ் ஷுட் பி கிளியர் நான் ஸ்ட்ரைக்கிங் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடான செக்லிப். இது கொஞ்சம் முக்கியமான விஷயங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டைரெக்டாகவே வந்துட்டு நமக்கு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து லாஸ்ட் 4 டிஜிட் கொடுத்தாலே உங்களுக்கு வந்து அமௌண்ட் இது பண்ணிவிடுவாங்க. பட் இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய செக்லிப் நீங்கள் எந்த பேங்க் வந்து அமௌண்ட் கிரெடிட் பண்ண சொல்கிறீங்களோ ஆல்ரெடி வந்து அந்த பேங்க் நம்பரோட ரிஜிஸ்டர் ஆகிருக்கிற செக் இருக்கு பாருங்கள், செக்லிப் உங்களுக்கு பேங்க்லேயே கொடுப்பாங்க. அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இங்கே அப்லோட் பண்ணணும். அப்லோட் செக்லிப் JPG இமேட் ஆர் PDF இந்த ரெண்டு ஃபார்மெட்டில் அப்லோட் பண்ணிவிட்டு ஓகே நான் இப்போ செக்லிப் அப்லோட் பண்ணிட்டேன். செக்லிப் அப்டேட் பண்ண பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து கேட் ஆதார் ஓடிபி கேட்கும். ஆதார் ஓடிபி வந்தோடனே உங்களுக்கு வந்துட்டு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் ஓடிபி வந்து செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளைம் சப்மிட் ஆகிடும். இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து கிளைம் ரைஸ் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணணும் கிளைம் அப்படின்னா இதில் போய்ட்டு ட்ராக் கிளைம் இங்கே இருக்கு பாருங்கள் ஆப்ஷன், ட்ராக் கிளைம் கொடுங்க. ட்ராக் கிளைம் கொடுத்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நான் வந்துட்டு என்னென்னலாம் வந்துட்டு கிளைம் ரைஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளைம் ஆல்ரெடி ரைஸ் பண்ணி செட்டில் பண்ணியிருக்கேன் அந்த டீட்டெயிலாம் வந்துடும். அதே போல் உங்களுக்கு பெண்டிங் கிளைம் எதாவது இருந்தாலும் நீங்கள் ட்ராக் கிளைம் போனீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்கிங் ஐடி வரும். கிளைம் டைப் எந்த மாதிரி டைப் ஃபார்ம் 31 எப்போ நீங்கள் ரைஸ் பண்ணீங்க செட்டில் எப்போ ஆகுன்ற டீட்டெயிலும் கொடுத்துருவாங்க, அது பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நீங்கள் இல்னஸ் போய் கிளைம் ரைஸ் பண்ணிங்களா, அது இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் வந்து டைரெக்டாகவே வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெக்வஸ்ட் ஃபார் அட்வான்ஸ் COVID-19. இது ரீசெண்டாக தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கோவிட் இஷ்யூனால நிறைய பேர் ஃபண்ட் எமர்ஜென்சியாக தேவைப்படுது அந்த மாதிரி கேஸ் வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன ரைஸ் கிளைம் போய்ட்டு நீங்கள் பண்ணிங்களோ அதே சேம் ப்ராசஸ் தான் இங்கே வந்து ரெக்வஸ்ட் ஃபார் அட்வான்ஸ்லேயும் நீங்கள் வந்துட்டு COVID-19 அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இதை செலக்ட் பண்ணி அமௌண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வியூ பாஸ்புக் இருக்குது, ரைஸ் கிளைம், ட்ராக் கிளைம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், யூஎன் ஆக்டிவேஷன், யூஎன் அலோன்மெண்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு இமீடியட்டாக வந்துட்டு நீங்கள் அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்துட்டு ரெக்வஸ்ட் ஃபார் அட்வான்ஸ் COVID-19 நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா COVID-19 நிறைய பேர் ஃபோன் ரெக்கவர்ட் அப்படின்னா நீங்கள் ரைஸ் கிளைம் என்னென்ன ஆப்ஷன் சொன்னோன்னோ அதே ஆப்ஷன் தான் நீங்கள் போய்ட்டு செலக்ட் பண்ணணும். சேம் ப்ராசஸ் தான் உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பரு, செக்லிஃப் மட்டும் பார்த்துக்குங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த யூபேங்க் ஆப்பில் வந்துட்டு செக்லிஃப் ப்ராசஸ் கிடையாது, ஒன்லி அக்கௌண்ட் நம்பர் பண்ணலே கொடுத்துருவாங்க. பட் இப்போ செக்யூரிட்டி ரீசன்காக உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில் இருக்கிற செக்லிஃப் கேட்குறாங்க, அது கம்பல்சரி வந்துட்டு JPG ஃபார்மெட்டோ இல்லை PDF ஃபார்மெட்லேயும் அப்லோட் பண்ணிவிடுங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் முக்கியமான விஷயம் மொபைல் நம்பர். மொபைல் நம்பர் நேம் வந்துட்டு கரெக்டாக இருக்கணுங்க. ஏன்னா வந்துட்டு ஆதாரில் ஒரு நேம் இருக்கும், இதில் ஒரு நேம் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு வந்து நேம் ஃபஸ்ட்டு, நேமு, மொபைல் நம்பர் இதெல்லாமே கரெக்டாக என்ஷூர் பண்ணிங்க. இதில் வந்து ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் வந்துட்டு கண்டிப்பாக ஆக்டிவில் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு அந்த ஓடிபி வந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிகினிங் என்ட்ரி ஆகும் போதுக்கே உங்களுக்கு வந்து ஓடிபி கேட்கும் இந்த இபிஎஃப்ஓ இது இல்லை ஆப்ஷனில். ஸோ அதனால் கண்டிப்பாக மொபைல் நம்பர் ஆக்டிவில் இருக்கணும். சில மொபைல் நம்பர் வந்து நான் ஃபஸ்ட்டில் வந்து வேறு கொடுத்துருந்தேன் இப்போ வந்து என்கிட்ட அந்த நம்பர் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த ஆப்ஷனில் போய்ட்டு இபிஎஃப் வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுறதோ இல்லை சேஞ்ச் பண்ணுறதோ பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களால் கிளைம் ரைஸ் பண்ண முடியும். அதே போல் நேம் எனக்கு வந்து வேறு இருக்குது, இந்த மாதிரி நான் கொடுத்த நேமுக்கு எதுக்கும் வேறு இருக்குன்னா அதையும் வந்துட்டு இந்த இபிஎஃப்ஓ ஆஃபீஸில் போய்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கங்க. இதெல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இமீடியட்டாக உங்களால் வந்துட்டு இந்த கிளைம் ரைஸ் பண்ணி அமௌண்ட் எடுக்க முடியும். கிளைம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 10 to 15 டேஸ் அது வந்து பேஸ்டான ஃபண்ட் அவைலபிலிட்டி தான் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா 1 வீக்லேயும் வரலாம், மேக்ஸிமம் வந்து 25 டேஸ்க்குள்ளே அமௌண்ட் வந்துடுங்க. அது இல்லாமல் இந்த கோவிட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 3 to 4 டேஸ்லேயே வந்துட்டு அமௌண்ட் வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே வியர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் வீடியோஸ் போடுறது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே வியர்ஸ், மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.